மூன்றாவது பிரஷ்னம், நான்காவது மந்திரம். யதா சாம்ராடேவ அதிக்ருதான் வினியுங்க்தே ஏதான் க்ராமான் ஏதான் க்ராமான் அதிதிஷ்டஸ்வேதி ஏவமேவ ஏஷ ப்ராணஹ இதரான் ப்ராணான் பிருதக் பிருதகேவ சந்நிதத்தே. இந்த மூன்றாவது கேள்வியானது பிராண தத்துவத்தை பற்றியது. சென்ற இரண்டாவது கேள்வியில் பிராண தத்துவத்தின் பெருமையும் ஸ்துதியும் பேசப்பட்டது. இங்கு பிராணனுடைய சொரூபம் பேசப்படுகின்றது. பிராணனுடைய சொரூபம் என்று சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் பிராணன் செயல்பட்டு என்னென்ன தன்மைகளுடன் இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல், இந்த பிராண தத்துவம் மித்தியா தத்துவம், இது சத்தியமல்ல என்பதும் இங்கு கூறப்படுகின்றது. எப்படி என்றால், முதல் கேள்வியே எங்கிருந்து இந்த பிராணன் தோன்றியது என்பது. இந்த பிராணனினுடைய ஜென்மம் கேட்கப்பட்டது. இதிலிருந்து எது பிறக்கின்றதோ அது அழியும் மாறும் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த மூன்றாவது கேள்விகளுக்குள் ஆறு கேள்வி இருக்கின்றது என்று பார்த்தோம். அதில் முதல் கேள்வி, சமஷ்டி வ்யஷ்டி பிராணன் எப்படி எதனிடமிருந்து தோன்றியது என்று. அதற்கு இங்கு கொடுக்கப்பட்ட பதில், ஆத்மனக ஏஷக பிராணக ஜாயதே. ஆத்ம தத்துவத்திடமிருந்து இந்த பிராணனானது ஜாயதே, தோன்றியுள்ளது. பிறகு ஆத்மாவிடமிருந்து இந்த பிராணன் தோன்றியுள்ளது என்றால், தோன்றிய பிராணனுக்கும் காரணமாக இருக்கின்ற ஆத்மாவுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் என்ற பேச்சு வரும்பொழுது இங்கு பதில் கூறப்பட்டது, சாயாவது. ஒரு பொருளுக்கும் அதனுடைய நிழலுக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் என்று இந்த சாயா உதாகரணத்தின் மூலமாக இந்த பிராண தத்துவமானது சாயா, நிழலை போல நிஜமல்ல என்று காட்டப்பட்டது. பிறகு இரண்டாவது பகுதி, இரண்டாவது கேள்வி, எப்படி அல்லது என்ன காரணத்தினால் வ்யஷ்டி பிராணனானது சரீரத்திற்குள் புகுந்தது, அல்லது ஒரு ஜீவன் என்ன காரணத்தினால் பிராணனை உடையவனாக இருக்கின்றான். அதற்கு மூன்றாவது மந்திரத்தில் பதில் வந்தது, அஸ்மின் ஷரீரே மனோகிருதேன ஆயாதி. இந்த உடலில் மனோகிருதேன, மனதினால் தோன்றியுள்ளது, உடலுக்குள் வந்தது. இந்த இடத்தில் நாம் பார்த்தோம், மனதினால் என்றால் மனம் என்ற சொல்லிலிருந்து சங்கல்பத்திற்கு செல்ல வேண்டும், சங்கல்பத்திலிருந்து காமத்திற்கு செல்ல வேண்டும், காமத்திலிருந்து கர்மத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே எதனால் ஒரு ஜீவன் பிராணனுடன் இருக்கின்றான்
என்றால் கர்ம வசத்தினால், அவனுடைய கர்ம வினையினால் ஒருவன் ஜீவித்து கொண்டு இருக்கின்றான். இது இரண்டாவது கேள்விக்கான பதில். மனோகிருத்தேன என்பது கர்ம நிமித்தேன, கர்மத்தினுடைய நிமித்தத்தினால் நாம் உயிரோடு இருக்கின்றோம். இதை தெரிஞ்ச உடனே ஓரளவு நமக்கு பயம் போயிடணும். என்னுடைய கர்மவினை இருக்கிற வரைக்கும் யாரும் என்னுடைய பிராணனை வாங்க முடியாது, எடுக்க முடியாது. எடுக்கணும்னு நானே நினைச்சாலும் அது முடியாது. காரணம், கர்மத்தினால தான் பிராணன் இந்த உடலில் ஒட்டி இருக்கின்றது. கர்மவினை முடிஞ்சது, யாரும் என்ன செய்ய முடியாது, பிராணனை இந்த உடலில் நிறுத்த முடியாது. அந்த கருத்து இங்கு வந்தது. இனி மூன்றாவது, எவ்விதம் ஐந்தாக பிரிந்து உடலை காக்கின்றது என்பது. ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிராதிஷ்டதே, தன்னை எப்படி ஐந்தாக பிரித்து கொண்டு உடலை காக்கின்றது என்பது மூன்றாவது பகுதி. அதற்கு நான்காவது மந்திரத்திலிருந்து ஆறாவது மந்திரம் வரை பதில் வருகின்றது. சென்ற வகுப்பில் நான்காவது மந்திரத்தை நாம் அறிமுகப்படுத்தினோம். இதில் என்ன சொல்லப்படுகின்றது, ஒரு உதாகரணம் கொடுக்கப்படுகின்றது. எப்படி ஒரே சக்தியுடைய பிராணன் ஐந்து சக்தியாக பிரிந்து செயல்படுகிறது என்ற விதத்தில், அதற்கு என்ன உதாகரணம், இந்த ஒரு முழு ராஜ்யத்துக்கு அரசனாக இருப்பவனிடம் ஒரே ஒரு சக்தி, அந்த ராஜாதான் அனைத்துக்கும் தலைவன். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கின்றார், தன்னுடைய சக்தியை பகிர்ந்து கொடுக்கின்றார். நீ இந்த தேசத்தில் இந்த காரியத்தை பார், நீ இந்த கிராமத்தில் இந்த காரியத்தை பார் என்று ஒரு ராஜா தன்னுடைய சக்தியை எப்படி பகிர்ந்து கொடுக்கின்றாரோ அதுபோல பிராணன் தன்னுடைய சக்தியை, தன்னை ஐந்தாக பிரித்து ஆங்காங்கு உடல்களிலிருந்து தன்னுடைய காரியத்தை செய்கின்றது. அதுதான் அதற்கு இங்கு உதாகரணம் ஆரம்பத்தில் வருகின்றது. யதா சாம்ராட் ஏவ, எவ்விதம் ராஜா அதிகிருதான், அதிகாரிகளை வினியுங்தே, அந்தந்த இடத்தில் பொருத்துகின்றார். அந்த ராஜா என்ன சொல்லி பொருத்துகின்றார், ஏதான் கிராமான் ஏதான் கிராமான் அதிதிஷ்டஸ்வ, இந்த கிராமத்துக்கு நீ சென்று பாதுகாப்பாக இரு, இந்த கிராமத்துக்கு நீ சென்று பாதுகாப்பாக இரு. அதிதிஷ்டஸ்வ என்றால் நீ அதை பாதுகாப்பாயாக. இதி ஏவம், இது வந்து உதாகரணம். இனி ஏஷக பிராணக, இந்த பிராணன் இதரான் பிராணான், மற்ற பிராணசக்திகளை பிருதக் பிருதக் ஏவ, தனித்தனியாக சந்நிதத்தே, சந்நிதத்தே என்றால் காரியத்தை செய்ய வைக்கின்றது. வினியுங்தே என்று பொருள், ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இருந்து காரியத்தை செய்வீர்களாக என்று செய்கின்றது. நேரடியான பதில் வரவில்லை, உதாகரணம்தான் வந்தது. இனி அடுத்த இரண்டு மந்திரத்தில் என்ன வருகிறது என்றால், எந்தெந்த பிராணன் எந்தெந்த இடத்திலிருந்து காரியத்தை செய்கின்றது, நம்முடைய உடல்ல என்னென்ன பிராணன் எந்தெந்த பகுதிகளில் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றது என்று அடுத்த இரண்டு மந்திரத்தில் வருகின்றது. இப்பொழுது நாம் ஐந்தாவது மந்திரத்திற்கு செல்கின்றோம். பாயூபஸ்தே பானம் சக்ஷுஸ்ரோத்ரே முகநாசிகாப்யாம் ப்ராணஸ்வயம் ப்ராதிஷ்டதே
मध्ये तु समानः एषः एतत् हुतम् अन्नम् समं नयति तस्मात् एता सप्तार्चिषो भवन्ति ஐந்து விதமான பிராணன் என்று நமக்கு தெரியும். பிராணக, அபானக, சமானக, உதானக, வியானக என்றெல்லாம் நாம் படித்துள்ளோம். பொதுவாக இந்த ஐந்து பிராணனுடைய செயல்கள்தான் நாம் படித்துள்ளோம். இந்த இடத்தில் இந்த ஐந்து பிராணன்களினுடைய ஸ்தானமும் கூறப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் கோலகம்னு நம்ம படித்தது போல பிராணனுக்கும் ஸ்தானம் இருப்பிடம் இருக்கின்றது. அதில் பல கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றது. சில இடங்களில் மாறி மாறியும் கூறப்படும். இங்கு ஒரு விதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது, இந்த பிராணன் இந்த இடத்திலிருந்து காரியத்தை செய்கின்றது. அதை இப்பொழுது பார்க்க வேண்டும். முதலில் அபானன் எடுத்து கொள்ளப்படுகின்றது. இந்த அபானன் இரண்டு இடத்திலிருந்து காரியத்தை செய்கின்றது. பாயு உபஸ்தே அபானம், அபானம் அபான தத்துவம். பாயு உபஸ்தே, பாயு என்பது மலம் கழிக்கின்ற இந்திரியம், உபஸ்தம் என்பது சிறுநீர் கழிக்கின்ற இந்திரியம். பாயு உபஸ்தே அபானம். இப்போ பிராணக என்றால் வெளிவிடும் காற்று, அபானம் என்றால் மூச்சை உள்ளே இழுக்கின்ற காற்று. உள்ள மூச்சை இழுக்கிறது அபானன், வெளியே விடுற காற்றுக்கு பிராணன் என்று பெயர். அந்த அபானனுடைய இருப்பிடம் இந்த இரண்டு. பிறகு பிராணன், பிராணனுடைய இருப்பிடம் என்ன? சக்ஷுஸ்ரோத்ரே முக நாசிகாபியாம். சக்ஷுகு கண், ஸ்ரோத்ரம் காது, முகம் வாய், நாசிகா என்றால் மூக்கு. இது போன்ற இடங்களில் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிராணன் வந்து ரொம்ப இடத்தை எடுத்துக்குது. கண்கள், காதுகள், வாய், மூக்கு இவைகளில் இருந்து கொண்டு பிராணக ஸ்வயம் பிராதிஷ்டதே, ஸ்வயம்னா தானே இந்த இடங்களை பார்த்து கொள்கின்றது, இந்த இடங்களில் இருந்துட்டு காரியத்தை செய்கின்றது. இப்போ பிராணக அபானக இரண்டு முடிவடைகிறது. இனி அடுத்தது சமானக, மத்தியேது சமானக. மத்தியே உடலினுடைய மைய பகுதியில், மத்தியில் சமானன். இந்த இடத்துல மத்தியே என்பதற்கு இரண்டு பொருள். ஒன்று உதரே, நம்முடைய வயிற்றில், நம்முடைய வயிற்றில் இருந்து கொண்டு. ஏன்னா சமானந்தான் நம்முடைய உணவை ஜரிக்க வைக்கின்ற. சில பேர்த்துக்கு வந்து ஜீர்ணிக்கிற சக்தியே இருக்காது, சில பேர்த்துக்கு ஓவராக இருக்கும். ஒரு ரெண்டு இட்லி போட்டால் சில பேர்த்துக்கு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு பிரச்சனையே இருக்காது, சில பேர்த்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நாலு இட்லியை போட்டுகிட்டே இருந்தாகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, சமானன் கொஞ்சம் ஓவராக ஆக்டிவாக இருந்ததுன்னா நல்லா பசிக்குதுன்னு அர்த்தம். சமானன் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்கிறாருன்னு சொன்னால் சரியாக பசி இல்லை. ஏன்னா அவர் வயிற்றிலிருந்துட்டு ஜெரிக்கின்ற காரியத்தை செய்கின்றார். ஆகவே அவருடைய ஸ்தானம் வயிறு அல்லது நாபிஸ்தானம். நாபிஸ்தானம்ங்கிறது இங்கு மத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சமானன் வந்து என்ன செய்கின்றார்? மத்தியே இருக்கின்றார். பிறகு இந்த சமானன் தான் என்ன பண்ணுறாராம், நம்ம சாப்பிட்ட உணவை ஜெரிக்க வைத்து உடலில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் சக்தியை கொடுக்கின்றார். வியானன் ஒன்று பார்க்க போகிறோம், அது இரத்த ஓட்டத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பது. சமானக என்பது என்ன செய்கிறது,
நம்ம உணவு வந்து வயிற்றுக்கு தான் போகுது, ஆனால் வயிற்றுக்கு போகிற உணவை உடலில் இருக்கின்ற அனைத்து அங்கங்களுக்கும் எவ்வளவு சக்தி தேவையோ அதை சரியாக கொடுக்கணும். இப்போ சில பேர் வந்து காலில் ரொம்ப வேலை இருக்கு, ரொம்ப தூரம் நடப்பார்கள், அப்போ அவங்களுக்கு இந்த சமானம் என்ன பண்ணணும், காலுக்கு கொஞ்சம் அதிக சக்தியை கொடுக்கணும். சில பேர் டைப் அடிச்சுட்டு இருப்பார்கள், அவங்களுக்கு கைக்கு ரொம்ப வேலை, காலுக்கும் உடம்புக்கும் வேலை இல்லை, இப்போ அதிக சக்தியை கைக்கு கொடுத்தாகணும். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இப்போ என்ன செய்யணும், யார் எந்த அங்கத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் பார்த்து இந்த பக்ஷபாதமெல்லாம் இல்லாமல் சரியாக என்ன செய்யணும், சமானன் வந்து சக்தியை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது சமானன் செய்கிறது என்பது அடுத்த வரியில் வருகின்றது. இப்போ அடுத்த பகுதியில் வந்து சமானன் உடலில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் சரியாக சக்தியை கொடுக்கின்றது. ஏஷக ஹி, ஏஷகங்கிற சொல் சமானனை குறிக்கின்றது. ஏஷக சமானக ஹி ஏதத் ஹுதம் அன்னம். ஏதத் என்றால் இந்த, ஹுதம் என்ற சொல்லுக்கு புக்தம் என்று பொருள். ஹுதம்னா சாப்பிட்ட. சாப்பிட்றதுக்கே என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ, பிராணாக்னி கோத்திரம் என்று சொல்வார்கள். சாப்பிட்றதுக்கு பேரே பிராணாக்னி கோத்திரம். அதனால் யாராவது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வீட்லேன்னு சொன்னால் என்ன சொல்லணும், பிராணாக்னி கோத்திரம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன, சாப்பிட்றதே ஒரு பெரிய யாகமாக செய்யணும்னு அர்த்தம். அவ்வளவு கவனமாக எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அதனால தான் ஹுதம் என்றால் வயிற்றுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட, அதை புக்தம் அன்னம். அந்த அன்னத்தை சமம் நயதி, சமமாக அது எடுத்து செல்கிறது. அதனால தான் இதற்கு பேர் சமானக. நம்மளும் எல்லா விதத்திலையும் சமானனாக இருக்கணும், எல்லாத்துக்கும் சமமாக இருக்க வேண்டும். சமத்துவம் யோக உச்சதே, யோகங்கிறதே சமத்துவம்தான். அப்படி இந்த சமானனுடைய வேலை என்னன்னா, நம்ம உட்கொண்ட உணவை சமமாக, சமமாக என்றால் எல்லா இடத்துக்கும் ஒரே அளவுன்னு அர்த்தம் அல்ல, எந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு, அதுதான் சமம்னு அர்த்தம். மகாபாரதத்தில் வந்து குந்தி வந்து தன்னுடைய மகள்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள் அல்லவா உணவு, அதை என்னென்னு சொல்லணும், சமம்னு தான் சொல்லணும். ஏன்னா கிடைக்கிற உணவில் பாதியை பிரித்து பீமனுக்கு போயிடும், மீதி தான் மற்றவங்களுக்கு வரும். அப்போ குந்தி என்ன செய்துள்ளால், தன்னுடைய குழந்தைகளுக்கு சமமாக கொடுத்தால் என்றால் அந்தந்த வயிறுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கறது தான் சமம். அதுபோல தான் இங்கு இந்த சமானன் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் சமமாக கொடுக்கின்றது. அதனால தான் பார்த்தோம்னா உடலில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அந்த அங்கம் அதிகமாகவும் பெருசாகிறதில்லை, அதிகமாகவும் சின்னதாகிறது இல்லை. இப்போ கையையே ரொம்ப பயன்படுத்திட்டு இருந்தால் அதுக்கு வந்து கிடைக்கிற ஒரே அளவு உணவு கிடைச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும், கை கொஞ்ச நாளில் இல்லாமையே போயிடும். காரணம் என்ன, அதை அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். அப்படி இல்லை, அப்போ ஒரு அங்கத்தை பயன்படுத்தாமையே இருந்தால் அது அப்படியே பெருசாகிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப பேர்த்துக்கு தலை பெருசாகிட்டே வந்துடும். காரணம் என்ன, பயன்படுத்தாமையே இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, சாப்பாடு மட்டும் போயிட்டுருக்கும், யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தா பெருசாகிடும். அப்படி இல்லை, ஒரு இடத்துக்கு ஒரு ஆர்கனுக்கு வந்து செயல் இல்லைன்னா அந்த இடத்துல இந்த சமானம் என்ன பண்ணும், நீ வேலை செய்கிறது இல்லை, அதனால் உனக்கு இவ்வளவு தான் சாதம், இவ்வளவு தான் சக்தின்னு கொடுக்காது. அப்படி சமம் நயதி. இப்படி சமமாக நடப்பதனால் என்ன நேரிடுகிறது, தஸ்மாத் ஏதாக சப்த அர்ச்சிஷக பவந்தி. தஸ்மாத் ஆகவே, அதாவது சமான பிராணன் தேவையான அளவு உடலில் இருக்கின்ற அங்கங்களுக்கு சக்தியை கொடுப்பதனால், ஏதாக இந்த சப்த ஏழு அர்ச்சிஷக, ஏழு அக்னி, இங்கே ஏழு அக்னி என்பது இந்திரியங்களை குறிக்கின்றது. சப்த அர்ச்சிஷக,
இந்த இடத்துல ஏழு என்பது முண்டகோபநிஷத்திலையும் இதே போல வந்திருக்கு. இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், பிறகு மூக்கில் இருக்கின்ற இரண்டு துவாரம், ஒரு வாய், இந்த ஏழு, இவைகள் வந்து இந்திரியங்களையும் உடலையும் குறிக்கின்றது. பவந்தி என்றால் பிரபவந்தி, செயல்படுகின்றது. இந்த ஏழு இந்திரியங்களும், அதாவது அனைத்து இந்திரியங்களும் ஒழுங்காக செயல்படுகின்றது. இப்போ நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக செயல்படணும்னு சொன்னால் சமமாக உணவானது எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும். இப்போ சமானன் வந்து அந்த மாதிரி செய்யலைன்னா நம்மால் வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் எப்படி ஒழுங்காக இருக்கோ அப்படித்தான் மனசும் உலகம் ஒழுங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லா ஹார்மோனி எல்லாம் நன்கு நடக்கும். இப்போ சப்த அர்ச்சிஷக பவந்தினா இவ்விதம் சமமாக செல்வதனால் இந்திரியங்கள் அதனுடைய வேலையை செய்து கொண்டு அது உயிருடன் இருக்கின்றது, செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த மந்திரத்தில் ஐந்து பிராணன், ஐந்து ஸ்தலம் கூற வேண்டும். அதில் மூன்று பிராணன் கூறப்பட்டு விட்டது. இனி இரண்டு பிராணன் வர வேண்டும். இரண்டு விதமான பிராணனுடைய இடம், அதனுடைய செயல்கள் என்ன என்று வர வேண்டும். ஆறாவது மந்திரம். ஹ்ருதி ஹேஷ ஆத்மா அத்ர ஏதத் ஏகசதம் நாடீநாம் தாசாம் சதம் சதம் ஏகைகஸ்யாம் த்வாசப்ததிர் த்வாசப்ததிஹி ப்ரதிஷாகா நாடி சஹஸ்ராணி பவந்தி ஆசு வ்யானச்சரதி. இங்கு வியானன் என்ற பிராண தத்துவத்தினுடைய செயலும் ஸ்தானமும் குறிப்பிடப்படுகின்றது. பிராணக அபானக சமானக நாம் பார்த்து முடித்தோம். வியானக என்பது உடல் முழுவதும் இரத்தத்தை எடுத்து செல்லும் சக்தி, சர்க்குலேஷன் சொல்கிறோம். பிளட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஒழுங்காக சர்க்குலேட் பண்ணுறது காரணம் என்ன? ஏதோ ஒரு சக்தி, பிராணசக்தி இருக்கிறதுனால தான் உடல் முழுவதும் இரத்தமானது சென்று கொண்டு இருக்கின்றது. அந்த வியானனுடைய ஸ்தானம் சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானம் நாடி, உடலில் இருக்கின்ற நாடிகள் தான் வியானனுடைய ஸ்தானம். நாடினா மிக மெல்லிய நரம்புகள், அது கண்ணுக்கு தெரிகிற நரம்பா கண்ணுக்கு தெரியாத நரம்பா என்று நமக்கு தெரியவில்லை. அது சூக்ஷ்மமான நரம்பா நாடியா அல்லது நமக்கு கண்ணுக்கே தெரியுமா? அப்படியே தெரிஞ்சாலும் இப்போ இருக்கிற கண்ணுக்கு தெரியாது. மிக மிக சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு இயந்திரத்தினால தான் அதையெல்லாம் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா எவ்வளவு நாடி இருக்குதுன்னு இங்கு உபனிஷத் கூறுகின்ற. இந்த நாடி எந்த இடத்திலிருந்து துவங்குகின்றது என்றால் நம்முடைய ஹிருதயத்திலிருந்து துவங்குகின்றது. இந்த நாடியானது நம்முடைய ஹிருதயம், மனதினுடைய கோலகம் என்று சொல்லப்படுகின்ற ஹிருதயம் இருக்கின்றதல்லவா, அதிலிருந்து துவங்கி விதவிதமான நாடிகள், கிளை நாடிகள், நாடிகள் என்று பல இருக்கின்றது. அந்த நாடிகளுக்குள் வியானனானது சஞ்சரிக்கின்றது. அதுதான் இந்த பகுதியினுடைய சாரம். இங்கு எப்படி சொல்லப்படுகின்றது? சூக்ஷ்ம சரீரம், அதாவது நம்முடைய மனதிற்கு கோலகமாக இருப்பது நம்முடைய ஹிருதயம்.
அந்த ஹிருதயத்திலிருந்து நாடிகள், பிரதான நாடிகள் செல்கின்றது. அந்த பிரதான நாடிகளுக்குள் கிளை நாடிகள் இருக்கின்றது, அவைகளுக்குள்ளெல்லாம் வியானன் சஞ்சரிக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். இனி மந்திரத்திற்கு செல்லலாம். ஹிருதி ஹி ஏஷக ஆத்மா. ஹிருதி என்றால் ஹிருதயத்தில். ஹிருதயம் என்று சொல்லப்படுவது நம்முடைய ஸ்தூல ஹார்ட், நம்முடைய ஹிருதயம்தான். முன்னெல்லாம் நம்முடைய ஹார்ட்டை பார்க்க முடியாது, இப்பெல்லாம் நம்முடைய ஹார்ட்டையே பார்க்குற அளவு வந்தாச்சு சயின்ஸ். ஹார்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது என்ன, அதெல்லாம் டெலிவிஷனில் வர்றதை மற்றவங்களும் பார்த்துட்டு இருக்கலாம், நம்மளுடைய ஹார்ட்டே நம்மையே பார்க்கலாம். ஒரு சுவாமி ஒருவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி நடந்தது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது, ஹிருதயத்தையே ஆப்ரேட் பண்ணி பிறகு மூடினார்கள். பிறகு அந்த சுவாமி ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது அந்த டாக்டர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் தான் என்னுடைய ஹிருதயத்தை லிட்டரலி யூ ஹாவ் டச்சு மை ஹார்ட், சொல்லுவோம் அல்லவா, என்னுடைய ஹிருதயத்தை நீங்கள் தொட்டு விட்டீர்கள் அப்படி சொன்னாராம். நீங்கள் என்னுடைய ஹிருதயத்தையே தொட்டுட்டீங்க டாக்டர்னு சொல்லி. அப்படி அந்த ஹிருதயம்தான் இங்கு கோலகமாக சொல்லப்படுகிறது. அதில் ஏஷக ஆத்மா, இந்த ஆத்மா என்பது சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரமானது குடிகொண்டிருக்கின்றது. நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் இந்த ஹிருதயத்தில் தான் குடிகொண்டு இருக்கின்றது. அதனால தான் மனசுன்னு சொல்லும்போது நம்ம எரியாமல் நெஞ்சில் கை வைப்போம், யாரும் தலையில் கை வைக்கிறது இல்லை. ஏதாவது தேவையில்லாத பண்ணிட்டோம்னா தான் தலையில் கை வைப்போம். நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது என் நெஞ்சை தொட்டு சொல்கிறேன், மனசை தொட்டு சொல்கிறேங்கும் போது யாரும் தலைக்கு கை போகிறதில்ல. காரணம் என்ன, இயற்கையாக சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, ஹிருதயத்தில் தான் சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றதாம். அங்கே வந்து நாடிகளெல்லாம் எவ்வளவு இருக்குது, எப்படி பிரிகின்றது என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. அத்த ஹிருதயே ஏதத், இந்த ஏகசதம், ஏகசதம் நாடிகள் இருக்கின்றது. சதம்னா நூறு, ஏகம்னா ஒன்று. இப்போ இந்த இடத்துல இரண்டு பொருள் கொள்ளப்படுகின்றது. ஒரு நூறு அப்படின்னு என்ன அர்த்தம், நூறுன்னு அர்த்தம். இப்போ ஏகசதம் என்றால் ஏகம் சதம் ஹண்ட்ரட், நூறு பிரதான நாடிகள் இருக்கின்றன என்று ஒரு பொருள். இனி ஒரு பொருள் இனி ஒரு ஆசிரியர் எடுத்துக்கொள்கின்றார், ஏக அதிக சதம் அப்படின்னு என்ன, நூற்றி ஒன்று. இப்போ ஏக சதம்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம், நூறுன்னு ஒரு பொருள், நூற்றி ஒன்று என்றும் ஒரு பொருள். ஹண்ட்ரட் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன், நூறு அல்லது நூற்றி ஒன்று, நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது என்னன்னா பிரதானமான நாடியாம். எனக்கு எது சரின்னு தெரியலையேன்னு வருத்தமெல்லாம் பட வேண்டாம், இதனால் நமக்கு மோட்சமெல்லாம் கிடைக்க போகிறதில்லை. நூறோ நூற்றி ஒன்றோ அது எவ்வளவோ இருந்துட்டு போகட்டும், நூறு அல்லது நூற்றி ஒன்று பிரதான நாடியாம். பிறகு என்ன ஆகுது, நாடீனாம் தாசாம் சதம் சதம். இந்த நூறு அல்லது நூற்றி ஒரு நாடிகள் மீண்டும் நூறு நூறாக பிரிகின்றது. சதம் சதம் நாடீனாம் தாசாம், இவைகள் நூறு நூறாக பிரிகின்றன. அப்போ கணக்கு போடுங்க பார்ப்போம் எவ்வளவு என்றால் பத்தாயிரம் வரும் அல்லது பத்தாயிரத்தி நூறு. நூற்றி ஒரு நாடின்னு சொன்னால் பத்தாயிரத்தி நூறு, நூறு நாடினா பத்தாயிரம் நாடிகள். இப்போ வந்து பிரதான நாடி வந்து நூறு, அந்த நூறு நூறாக பிரிகின்றது ஒவ்வொன்றும். அதோடு நிற்கிதா, ஏகைகஸ்யாம், அப்படி பிரிஞ்ச பத்தாயிரம் நாடிகள் இருக்கின்றதல்லவா, அதில் ஒவ்வொரு நாடியும் எப்படி பிரிகின்றது, துவாசப்ததிகி துவாசப்ததிகி, துவாசப்ததிகி என்றால் எழுபத்தி இரண்டு, துவாசப்ததினா எழுபத்தி ரெண்டு, துவாசப்ததிகி துவாசப்ததிகி பிரதிசாகா நாடி சகஸ்ராணி. பிரதிசாகான கிளை நாடிகள், சகஸ்ராணினா ஆயிரம். அதாவது முதல்ல நூறு நாடி, அது நூறாக பிரிகின்றது, ஒவ்வொரு நாடியும் நூறு நூறாக பிரியுது.
அந்த பிரிந்த ஒவ்வொரு நாடியும் 72,000 நாடிகளாக பிரிகிறது. பிரிஞ்ச 100 நாடி அதாவது 10,000 நாடிகள், அதில் ஒவ்வொன்றும் எவ்வளவா பிரியுது? பிரதிஷாக்கா துவாசப்ததி சகசிராணி, 72,000 நாடிகளாக பிரிகின்றது. அதுக்கெல்லாம் கணக்கு போடுறதுக்கு நம்மகிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது, புரிஞ்சுக்க வேண்டியது தான். அவ்வளவு அதிகமாக நாடிகள் இருக்கின்றது. பவந்தி பிரதிஷாக்கா நாடி துவாசப்ததி சகசிராணி பவந்தி. இதெல்லாம் எதற்குனா ஆசு இதில் வியானக சரதி, வியானனானது சஞ்சரிக்கின்றது. இதற்குள்ள வியானன் சஞ்சரிக்கின்றது. இதோட என்ன முடிவடைகிறது? வியானனும் எங்கு இருக்கின்றார், எப்படி சஞ்சரிக்கின்றார்ங்கிறது முடிவடைகிறது. உதானனை நாம் இங்கு சேர்த்து கொள்ள வேண்டும், அது இங்கு குறிப்பிடப்படவில்லை. அந்த உதானன் கழுத்து என்ன செய்யுமோ அதற்கு எதிர்ப்பதமாக செய்கிறது தான் உதானனுடைய வேலை. உதானன் வந்து இந்த ரிவர்சல், மற்ற பிராணம் ஒன்று செஞ்சுது அப்படின்னா உதானன் வந்து அதற்கு எதிர்மறையாக செய்யும். நமக்குள்ளேயே ஒரு ஆள் இருந்துட்டு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கார், ஆனால் அது எப்போ பண்ணுவார்னா எப்போ தேவையோ அப்போ தான் பண்ணுவார், மற்ற நேரத்தில் பண்ண மாட்டார். எப்படி என்றால், இப்போ நம்ம உணவை சாப்பிட்றோம், நம்ம சிரசாசனம் பண்ணிட்டு சாப்பாட்டை சாப்பிட்டாலும் என்ன ஆகும் தெரியுமோ, அது வயிற்றுக்குள்ளே தான் போகும். அப்போது வயிறு என்ன செய்கின்றது, உணவை வந்து இழுக்கிறது, இழுத்து வைத்து கொள்கின்றது. சில சமயங்களில் உடலில் ஏதாவது நோய் வரும்போது உணவு என்ன ஆகின்றது, அப்படியே வாமிட்டாக வெளியே வருது. அப்போ வெளியே வரணும்னா அதற்கு ஒரு பிராணசக்தி வேணும், அதை செய்கிறது தான் உதாரணம். அப்படி அதே போல் தும்மல் வருவது, கண்ணீர் வருவது, இப்படி உடலை பாதுகாப்பதற்காக உடலுக்குள்ளிருக்கின்ற சிலதையெல்லாம் வெளித்தள்ளுங்கின்ற சக்தி, ஆப்போசிட்டாக செயல்படுற சக்தி தான் உதானன். சில பேர்த்துக்கு அது ஓவராக செயல்பட ஆரம்பிச்சிடும், உடனே என்ன பண்ணணும், சாப்பிட்றதெல்லாம் வாமிட் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணணும், உடனே உதான சக்தியை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும். பிறகு இந்த உதானனுடைய கடைசி செயல் என்னவென்றால், மரண காலத்தில் இந்த உதானன் தான் அனைத்து பிராணன்களையும் சூக்ஷ்ம சரீரங்களையும் எடுத்துக்கொண்டு உடலிலிருந்து வெளியேறும். இப்போ உடலிலிருந்து வெளியேறும் சக்தி உதானன். இப்போ உதானனுடைய கடைசி வேலை அல்லது உதானனுடைய முக்கிய ஃபங்க்ஷன் என்னன்னா, மரண காலத்தில் உடலிலிருந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பிரித்தல். அதனால தான் சில பேர் வந்து பெட்டில் இருப்பார்கள், போகவும் மாட்டார்கள், அதே சமயத்தில் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வார்கள், போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ செய்வார்கள். நேரடியாக பண்ணால் குற்ற உணர்வு வந்துடும், சாகடிச்சிட்டோம் அப்படின்னு, அதனால் குளுந்தண்ணியை கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள், ஏதோ சொல்கிறார்கள் கிராமத்தில், ஆளை போக வைக்கணும், பாய்சனை கொடுத்தா அது பாவம், அதனால் என்னென்ன இளநீ கொடுத்து பார்க்கறது. இதெல்லாம் எதற்குனா சீக்கிரம் இந்த உதான பிராணனுக்கு சக்தி வந்து உடல்லிருந்து ஆள் போயிடணும் அப்படின்னு சொல்லி கருட புராணம் படிப்பார்களாம், அப்போ தான் ஆள் போவாங்களாம் சீக்கிரம். நமக்கே யாராவது படித்தாலும் படிக்கலாம், இப்போ சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கோம், இந்த வயதான காலத்தில் போகாமல் இழுத்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சக்தி என்ன, உதானனுக்கு அந்தளவுக்கு சக்தியை அடையவில்லை, சாகிறதுக்கு சக்தி இல்லாமல் கிடக்கின்றான் என்றெல்லாம் சொல்வார்கள். அது உதானனுடைய செயல். இப்போ இத்துடன் இந்த கேள்விக்கான பதிலும் முடிவடைகின்றது. என்ன கேள்வி, மூன்றாவது கேள்வி, பிராணன் எப்படி தன்னை ஐந்தாக பிரித்து கொண்டு செயல்படுகின்றது, அதாவது எவ்விதம் ஐந்தாக பிரிந்து உடலை காக்கின்றது. இனி நான்காவது கேள்விக்கு வர வேண்டும். நான்காவது கேள்வி என்னவென்றால், எதன் வழியாக பிராணன் உடலிலிருந்து வெளியே செல்கின்றது. இப்போ நம்ம பார்த்தோமே உதானன் அந்த தத்துவம் வருகின்றது, இதிலேயே மூணு அம்சம் இருக்கின்றது இந்த நான்காவது கேள்விக்குள்ளேயே. என்னவென்றால், எந்த பிராணன் உடலில் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறது, அது உதானன். பிறகு எந்த வழியாக செல்கிறது, என்ன எத்தனையோ துவாரங்கள் உடலில் இருக்குது,
எந்த வழியாக செல்கிறது, பிறகு எப்பொழுது செல்கிறது, கேன நிமித்தேன, என்ன நிமித்தத்தினால செல்கின்றது, இதெல்லாம் மரணத்தை பற்றிய விஷயங்கள். இந்துதான் நான்காவது கேள்வி. இதற்கான பதில் இனி வருகின்றது. ஏழாவது மந்திரம். அத ஏகயாம் ஊர்த்வ உதானக புண்ணேன புண்ணியம் லோகம் நயதி. பாபேன பாபம் உபாப்யாம் ஏவ மனுஷ்ய லோகம். இந்த நான்காவது கேள்வியானது 7, 9, 10 இந்த மந்திரங்களில் பதில் சொல்லப்படுகின்ற இந்த ஏழாவது மந்திரம். பிறகு 8வது மந்திரத்தில் அடுத்த கேள்விக்கு பதில் வந்துவிடும். பிறகு மீண்டும் 9, 10 இந்த 3 மந்திரங்களில் இந்த கேள்விக்கான பதில் வருகிறது. இதெல்லாம் வேதாந்தத்துக்கு சகாயமன்ற கருத்துக்கள். மரணத்தை பற்றியே தியானிக்கணும். மரணம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மரணத்தை கொஞ்சம் தியானித்து அதற்கு தயாராக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? உதானக என்ற பிராணன் தான் என்ன செய்கின்றது? மரண காலத்தில் சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்திலிருந்து எடுக்கின்றது. இது முதல் பகுதி. அதாவது எந்த பிராணன் மரண காலத்தில் நன்கு செயல்படுகின்றது என்றால், சமானனெல்லாம் செயல்படாது, அங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அதை படுத்து கிடக்கிறார் சாப்பிடாம. உணவு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, கொடுத்தாலும் ஜெரிக்கிற சக்தியும் கிடையாது. இப்போ எல்லாம் அமைதியாக இருக்கும்போது உதான பிராணன் தான் கடைசி நேரத்தில் செயல்படுகின்றது. பிறகு உபாசகர்கள் இருப்பார்கள், நல்லா உபாசனை செய்து இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சுஷும்னா நாடி என்ற நாடி வழியாக இந்த உடலை விடுகிறார்கள். இதெல்லாம் யாருக்குன்னா உபாசகனுக்கு. ஞானிக்கு வந்து இந்த பேச்சே கிடையாது. எல்லாம் புனர்ஜென்ம எடுக்கிறவங்களுக்கு தான் எது வழியாக போகுதுன்னு சொல்லி, ஞானிக்கு அப்படி கிடையாது. சுஷும்னா நாடி வழியாக உதான பிராணன் என்ன செய்கின்றது? மேல் லோகத்துக்கு எடுத்து செல்கின்றது. மற்றவர்கள் பாவ புண்ணியம் செய்தவர்கள்லாம் வேறு விதமான நாடி அல்லது வேறு இந்திரியத்தின் வழியாக வெளியே செல்லும். இனி மந்திரத்திற்கு சென்றால், அத அத என்றால் இந்த இடத்துல இப்பொழுது. இப்பொழுதுன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கணும்? ஒரு ஆள் அவர் வந்து மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். மரண காலத்தில், மரண சமயத்தில் ஏகயா. ஏகயா என்பது ஒரு நாடி, அது இங்கு சுஷும்னா நாடியை குறிக்கின்றது. ஏகயா சுஷும்னா நாடியின் மூலமாக ஊர்த்வக, ஊர்த்வகசன் உதானக, வெளியே கிளம்ப தயாராக இருக்கின்ற உதானன். மற்ற நேரத்துல எல்லாம் உதானன் வந்து அமைதியாக இருப்பார். மரண காலத்தில் தான் அவருடைய சான்ஸ், அவர் செயல்படுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆகவே வெளியே கிளம்புறதுக்கு வந்த ஊர்த்வக உதானக புண்ணியேன புண்ணியம் லோகம் நயதி. இந்த உதானன் தான் என்ன செய்கின்றது? புண்ணியம் லோகம் நயதி, புண்ணிய லோகத்துக்கு ஜீவனை அழைத்து செல்கின்றது. நல்ல லோகம் பிரம்மலோகத்துக்கெல்லாம் இதுதான் அழைத்து செல்கின்றது. என்ன, சில பேருக்கு வந்து வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டு ஜீவன் முக்தி நம்மால் எல்லாம் அடைய முடியாது, இவ்வளோ நாளாக படித்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல லோகமாவது கிடைக்கட்டுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வந்து விடுவார்கள். காரணம் என்ன? இந்த சாதனை சுருட்டிய சம்பத்தி இருக்கே, அதை பார்க்கும்போது கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு அதெல்லாம் வரும்னு நம்பிக்கையிலேன்னு முடிவு செய்வார்கள். அப்போ என்ன, நான் இவ்வளவு காலம் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேனே, புண்ணியம் பண்ணியிருக்கிறேனே,
ஆகவே நான் புண்ணிய லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். புண்ணியேன, புண்ணியேன புண்ணிய கர்மனா, கர்மஹேதுனா, புண்ணிய கர்மத்தினால். இப்போ புண்ணிய லோகத்துக்கு உதாரணன் எடுத்து செல்வதற்கு காரணம் புண்ணிய கர்மம் செய்திருந்தால். புண்ணிய கர்மம் என்ன? நல்ல தர்மப்படி வாழ்வது, உபாசனையெல்லாம் செய்திருந்தால். இப்போ வேதாந்தத்துக்கு வந்து புரியலினாலும் புண்ணியம் மினிமம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு வந்து சங்கடம் வேண்டாம். ஆனால் புண்ணியம் வரட்டேன்னு வேதாந்தத்துக்கு வந்தால் பாவம் தான் வரும். புண்ணியம் வரட்டேன்னு வேதாந்தத்துக்கு வரக்கூடாது, புரியணும்னு வேதாந்தத்துக்கு வரணும். அப்படி புண்ணியேன புண்ணியம் லோகம் நயதி. இந்த இடத்துல லோகம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். ஒன்று மேல் லோகம், இனி ஒன்று சரீரம். புண்ணிய சரீரத்திற்கு செல்கின்ற நல்ல சரீரம் நமக்கு கிடைக்கும். நல்ல சரீரம்னா மனித சரீரம், நல்ல சூழ்நிலை. அதை வைத்து மீண்டும் நாம் மோட்சத்துக்கு முயற்சி செய்யலாம். இந்த உபாசகன் முயற்சி செய்வான். புண்ணியேன புண்ணியம் லோகம் நயதி. பாபேன பாபம், ரொம்ப பாவம் பண்ணியிருந்தான்னு சொன்னால் பாபமான லோகத்திற்கு இந்த உதாரணன் அழைத்து செல்கிறது. புண்ணியேன புண்ணியம் பாபேன, பாபத்தின் விளைவாக பாபம். இந்த இடத்துலையும் பாப யோனி, பாப பலனாக வருகின்ற கீழான சரீரங்கள், மரம் செடி மிருக சரீரங்கள். உபாபியாம் ஏவ மனுஷ்யலோகம், மனுஷ்ய சரீரம், மனித சரீரம் ஒருவனுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் புண்ணியமும் பாபமும் சமமாக இருக்க வேண்டும். உபாபியாம் என்றால் ஓரளவு புண்ணியமும் பாபமும் சமமாக இருக்க வேண்டும். இதை ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவர் வந்து என்னிடத்தில் கேட்டால், நான் வாழ்க்கை பூரா துக்கப்பட்டுட்டே இருந்திருக்கேன், அது எப்படி சமம்னு சொல்லுவீர்கள்? சமம்னு சொன்னால் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருந்திருக்கணும். நான் வாழ்க்கை பூரா துக்கப்பட்டுட்டே இருந்தனே, அதனால் எப்படி சமமாக இருந்தால் மனித லோகம் சொல்லுவீர்கள் என்று சொல்லும்போதே சிரிச்சுட்டே இந்த கேள்வியை கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலே துக்கப்படலை, துக்கப்பட்டிருந்தேன் இந்த மாதிரி சிரிச்சுட்டு நான் துக்கப்பட்டேன்னு சொல்ல முடியுமா? துக்கப்பட்டதாக கற்பனை பண்ணியிருக்கிறமே தவிர உண்மையிலே நம்ம அவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கவில்லை. ஆகவே என்னென்னா, ஓரளவு சமமாக இருந்தால் மனித சரீரம், அதாவது மனித சரீரம் கிடைக்கணும்னா பாப புண்ணியம் சமமாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். இங்கேயும் சமத்துவம் தான். புண்ணியம் ரொம்ப இருந்தால் தேவ சரீரம், பாபம் ரொம்ப இருந்தால் மிருக சரீரங்கள். புண்ணியம் ரொம்ப இருக்கிறதுனால தேவர்கள் எப்பொழுதுமே இன்பத்தில் இருந்து மோட்சத்துக்கு வரமாட்டார்கள். பாபம் ரொம்ப இருந்தால் எப்பொழுதுமே துக்கத்திலிருந்தும் மோட்சத்துக்கு வரமாட்டார்கள். ரெண்டு சமமாக இருந்தால் தான் நமக்கு மோட்சத்துக்கு வர முடியும், அதிகாரித்துவத்தை அடைய முடியும். அதனால் எப்பெல்லாம் துக்கம் வருதோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? அது இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல சுகமே இருந்தாலும் புத்தி வேலை செய்யாது, துக்கமே இருந்தாலும் புத்தி வேலை செய்யாது. ரெண்டு சமமாக அனுபவிக்கின்ற ஸ்தானம் வந்து மனிதனுடைய சரீரம்தான். ஆகவே இந்த உதாரணன் வந்து புண்ணிய பாபம் சமமாக இருந்தால் மனித சரீரத்திற்கு எடுத்து செல்கிறது. இனி மேலும் இந்த நான்காவது கேள்விக்கான பதில் 9-10 மந்திரத்தில் தொடரும். அங்கே வந்து எப்படி இவன் போகிறான், மரணத்துக்கு பிறகு என்னென்னலாம் நேரிடுகிறது என்றெல்லாம் தொடரும். இனி 8வது மந்திரத்தில் 5-6 இந்த இரண்டு கேள்விக்கான பதில் வருகின்றது. இப்பொழுது 8வது மந்திரத்திற்கு செல்கின்றோம். ஆதி யோக வை பாஹ்ய பிராணஹ உதயதி ஏஷஹ்யேனம் சாக்ஷுஷம் பிராணம் அனுகிருண்ணானகம் பிருத்திவ்யாம் யா தேவதாம் சைஷா புருஷஸ்ய
அபானமவஷ்டப்யம் அந்தராயதாகாஷகம் சசமானகம் வாயுர்வியானகம். ஐந்தாவது கேள்வி, ஆறாவது கேள்வி, இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் இங்கு வருகின்றது. இனி ஐந்தாவது கேள்வி என்ன, ஆறாவது கேள்வி என்ன என்று பார்க்க வேண்டும். ஐந்தாவது கேள்வி, சமஷ்டி பிராணன் வெளியுலகை எப்படி காப்பாற்றுகிறது? ஆறாவது கேள்வி, வ்யஷ்டி பிராணன் நம்முடைய உடலை எப்படி பாதுகாக்கின்றது? வ்யஷ்டி பிராணன் உடலை எப்படி காக்கின்றது? சமஷ்டி பிராணன் வெளி உலகத்தை எப்படி காக்கின்றது? இந்த இரண்டும் மிக சுலபமானது. ஆகவே இந்த இரண்டு கேள்விக்கான பதிலும் இந்த மந்திரத்தில் வந்துள்ளது. எப்படி என்றால், வ்யஷ்டி பிராணன் ஐந்து விதமாக பிரிந்து உடலை காக்கிறது. அது ஏற்கனவே வந்த கருத்து தான். பிராணக, அபானக, சமானக, வியானக, உதானக என்று பிரித்து உடலை காக்கின்றது. சமஷ்டி பிராணன் இந்த சமஷ்டி பிரபஞ்சத்தில் விதவித தத்துவமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தையும் உடலையும் காக்கின்றது. இங்கு சமஷ்டி பிராணன்ன ஹிரண்ய கர்ப்பன், வ்யஷ்டி பிராணக என்றால் ஜீவக. இந்த வெஷ்டி பிராணங்கிறது ஜீவ தத்துவம், சமஷ்டிங்கிறது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இங்கு என்ன சொல்லப்படுகிறது, சமஷ்டி பிராணன் அந்தந்த வெஷ்டி பிராணனுக்கு அதிஷ்டானமாக இருந்து கொண்டு பாஹ்யம் ஆந்தரம் வெளி உலகத்தையும் இந்த சரீரத்தையும் காப்பாற்றுகின்றது என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு பிராணனுக்கும் யார் யார் அதிஷ்டான தேவதை என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது, அதை பார்த்துவிட்டு மந்திரத்திற்கு செல்லலாம். இப்பொழுது வெஷ்டியில் பிராண தத்துவம், இந்த பிராணனுக்கு சமஷ்டியாக இருப்பது ஆதித்யக. ஆதித்யன் சமஷ்டியாக இருப்பார் யார், நம்முடைய வெஷ்டி பிராணனுக்கு. பிறகு அபானன், நம்முடைய வெஷ்டி அபானனுக்கு தேவதையாக இருக்கின்ற சமஷ்டி பிராணன் பிருத்திவி, பூமி தத்துவம். முதல்ல சூரியன், இரண்டாவது பூமி, மூன்றாவது சமானக. இந்த சமானனுக்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம் ஆகாஷக, இடைவெளி, ஆகாஷ தத்துவம். நான்கு வியானக, இந்த வியானனுக்கு சமஷ்டியாக இருப்பவர் வாயு, வாயு தத்துவம். ஐந்து உதானக, அந்த உதானனுடைய சமஷ்டி அக்னிஹி, தேஜக. அல்லது நாம் வேறு விதத்தில் சொன்னால், அந்த ஹிரண்ய கர்ப்பன் அல்லது விராட் புருஷனுடைய பிராணன் ஆதித்யன், அந்த சமஷ்டி தேவதையினுடைய அபானன் பிருத்திவி, அந்த சமஷ்டி தேவனுடைய சமானக ஆகாஷக, அந்த சமஷ்டி தேவதாவினுடைய வியானக வாயுகு, அந்த சமஷ்டி தேவதாவினுடைய உதானன் அக்னி என்று சொல்லலாம். இப்படி இந்தந்த தத்துவமாக வெளியே இருந்து கொண்டு இந்த ஐந்து பிராணனாக உள்ளே இருந்து கொண்டு அனைத்தையும் காப்பாற்றுகின்றது. இதுதான் இந்த எட்டாவது மந்திரத்தின் சாரம். இதில் ஐந்து ஆறு இந்த இரண்டு கேள்விக்கான பதிலும் வந்து விடுகின்றது. இனி நாம் மந்திரத்திற்குள் சென்றால், ஆதித்யகவை பாஹ்யக பிராணக, ஆதித்ய தேவன் பாஹ்ய பிராணக, வெளியே உள்ள பிராணன். பாஹ்யக பிராணகன, வெளியே இருக்கின்ற பிராண தத்துவம் ஆதித்யன். அதாவது இந்த பஞ்ச பிராணன் அப்படியே வெளியே சொன்னணும்னா ஆதித்யன்தான் பிராணன்.
பாஹ்யக பிராணக உதயதி, உதயதினா இந்த பிராணன் தோன்றுகின்றார். பாஹ்யக பிராணக உதயதி ஆதித்யக உதயதி, ஆதித்யன் உதிக்கின்றார். இப்படி உதிக்கின்ற ஆதித்யன்தான் வெளியே இருக்கின்ற பிராணன் அர்த்தம். ஆதித்யன் வெளியே உதிக்கின்றார், அதுதான் பிராணன். ஏஷகி ஏனம் சாக்ஷுஷம் பிராணம் அனுகிருண்ணானக, ஏஷக இந்த பிராணன், ஏனம் சாக்ஷுஷம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கண்ணில் யார் இருக்கான்னா பிராணன் இருக்கார். இப்போ கண்ணில் இருக்கின்ற பிராணனுக்கு அனுகிரகம் செய்து கொண்டு வெளியே உதித்து கொண்டு இருக்கின்றார். சாக்ஷுஷம் பிராணம், கண்ணிலிருந்து கொண்டிருக்கின்ற, கண்களை ஸ்தானமாக வைத்து கொண்டிருக்கின்ற பிராணனை அனுகிருண்ணானக அனுகிரகம் செய்து கொண்டு, ஏஷக ஏனம் இவருக்கு அனுகிரகம் செய்து கொண்டு, உதயதி வெளியே உதித்து கொண்டு வெளியே இவர் இருக்கின்றார். இனி பிருத்திவியாம் யா தேவதா, பூமிக்குள் இருக்கின்ற பிருத்திவி தேவதை, பிருத்திவி தத்துவம் பூமியில் இருக்கின்ற தேவதா, சா ஏஷா புருஷஸ்ய அபானம் அவஷ்டப்ய, அந்த இந்த தேவதை தான் மனிதனுடைய அபானத்தை பிடித்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். அப்போ பூமி தத்துவம்தான் நம்முடைய அபானனுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றது. அவஷ்டப்ய என்றால் அதை பிடித்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது. அந்தரா எத் ஆகாஷக சக சமானக, அந்தரான இடையில் எந்த ஆகாசம் இருக்கின்றதோ அது சமானன், இடையில் இருக்கின்ற ஆகாசங்கள் இடைவெளி எதுவோ அது சமானன். வாயுகு வியானக, வாயு தத்துவம் வியானன். பிறகு அடுத்த மந்திரத்தில் முதல் பகுதியில் தேஜஸ்தான் உதானன் என்று சொல்லி பிறகு மரணத்தை பற்றிய கருத்தானது தொடர்கிறது. 9வது மந்திரம். தேஜோகபாவ உதானக, தஸ்மாத் உபசாந்த தேஜாஹ, புனர்பவம் இந்திரியை மனசி சம்பத்யமானைஹி, இதில் முதல் பகுதியில் உதானன் தேஜக என்று சொல்லப்படுகிறது. தேஜக வாவ உதானக, இது சென்ற மந்திரத்தினுடைய தொடர்ச்சி. சென்ற மந்திரத்தில் வந்து சொல்லப்பட்டதனுடைய தொடர்ச்சி உதானன் அக்னி தத்துவம். இதோடு 5-6 அந்த கேள்விக்கான பதில் முடிவடைகிறது. பிறகு நாம் பார்த்தபடி 7, 9, 10 நான்காவது கேள்விக்கான பதில் வெளியே செல்வது, உடலை விட்டு ஜீவன் வெளியே செல்கின்ற மரண தத்துவத்தை பற்றி அது இங்கு சொல்லப்படுகின்றது. தஸ்மாத் உதானன் தேஜனாக இருக்கின்ற காரணத்தினால், உதான பிராணனே அக்னி தத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால், மரணம் அடையும் தருவாயிலிருந்து இப்பொழுது மரணத்தை அடைந்து கொண்டிருப்பவன் உபசாந்த தேஜாகா. நம்ம வந்து ஒருத்தன் போயிட்டானா இல்லையான்னு எப்படி பார்க்குறோம், மூச்சு போயிட்டுருக்கா இல்லையான்னு பார்ப்போம், பிறகு தொட்டு பார்ப்போம், உடலில் உஷ்ணம் இருக்கா, உடலில் உஷ்ணம் இல்லை, சில்லுன்னு இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா உடலில் உஷ்ணம் போயாச்சு, ஆளும் போயாச்சு. இப்போ உபசாந்த தேஜாகா அப்படின்னா தேஜஸானது அமைதியை அடைந்து விட்டது, சாந்தியை அடைந்து விட்டது. இதெல்லாம் இறக்கிற நேரத்தில் அவர் இறந்த போது உடனே என்ன ஆயிடுது, தேஜஸெல்லாம் உபசாந்தக அமைதியை அடைந்து விட்டது. அப்போ என்ன ஆகின்றது, புனர்பவம்,
புனர்பவம்னா புனர்ஜென்ம பவதி அஸ்ய புருஷஸ்ய, அந்த மனிதனுக்கு மீண்டும் புனர்ஜென்மம் வருகின்றது. அவன் எப்படி போறான், போகும்போது என்ன செய்து கொண்டு போகின்றான், இந்திரியைகி மனசி சம்பத்தியமானைகி. சம்பத்தியமானைகிங்கிறத இந்திரியைகிங்கிறத சேர்த்திக்கணும், சம்பத்தியமானைகி இந்திரியைகி. சம்பத்தியமானன ஒடுங்கிய எல்லா இந்திரியங்களும் மனதில் ஒடுக்கி கொண்டு அவன் புனர்ஜென்மத்தை அடைகின்றான். எல்லா இந்திரியங்களையும் சம்பத்தியமானைகி இந்திரியைகி, சம்பத்தியமானம்னா ஒடுங்குவது, எல்லா இந்திரிய சக்திகளும் மனதில் ஒடுக்கி மனசி அவன் புனர்பவம் புனர்ஜென்மத்தை அடைகின்றான். அதனால் என்ன ஆகுது, சூக்ஷ்ம சரீரங்கள் அந்தந்த அவயவங்களெல்லாம் ஒடுங்கி பிறகு மீண்டும் பிறப்பை எடுக்கின்றான். நீ அடுத்த கேள்வி, இவன் எந்த அடிப்படையில் பிறப்பை எடுப்பான். பகவத்கீதையில் எந்த அத்தியாயத்தில் பகவான் பேசியிருக்கார் ஞாபகம் இருக்கோ, 8வது அத்தியாயத்தில் ஒருவன் வந்து எதை எதை நினைச்சிட்டு, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தம் தமே வைதி கௌந்தேய, எதை நினைச்சிட்டு இந்த உடலை விடுறானோ அதற்கு தகுந்த இடத்துல பிறப்பான்னு கீதையில் பகவான் சொல்லி இருக்கின்றார். அந்த கருத்தானது அடுத்த மந்திரத்தில் வருகின்றது. ஒருவன் எந்த சித்தத்துடன் இந்த உடலை விடுகின்றானோ அதற்கு தகுந்தாற்போல் உடலை எடுத்து சம்சாரியாக இருக்கின்றான். இதெல்லாம் எதற்குனா இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் வருவதற்கு. இப்படி வைராக்கியம் நமக்கு வந்த உடனே அடுத்த கேள்வி என்ன வரும், சரி இந்த துரிய தத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கணும், அது என்ன என்று வரும். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.